ராகி அல்லது மருவா என்பது ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் வறண்ட பகுதியில் வளர்க்கப்படும் ஒரு கரடுமுரடான தானியம் ஆகும். இது ஒரு வருடத்தில் தயாராகிவிடும். இது அடிப்படையில் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட எத்தியோப்பியாவின் மலைப்பகுதிகளின் தாவரம் ஆகும். இந்தியாவில் இது கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் கோவாவிலும் வளர்க்கப்படுகிறது. ரொட்டி, தோசை, உப்மா, பிஸ்கெட், லட்டு, கேக் என பல்வேறு வகையான உணவுகள் மாவிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. ராகி புரதம், இரும்பு, கால்சியம் மற்றும் தாதுக்களின் செலவு குறைந்த ஆதாரமாக உள்ளது. இது ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நன்மை பயக்கும். மேலும் அதனுடன் தொடர்புடைய வணிகமும் லாபகரமாக இருக்கும். ராகி மாவு ஆலையின் வணிகத்தை பற்றி இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். இந்த வணிகத்தில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்களை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். இயந்திரங்கள்: அதிர்வுறும் ப்ரோ கிளீனர், ஆஸ்பிரேட்டர், டீஸ்டோனர், டிஸ்க் பிரிப்பான், மேக்னெட்டிக் பிரிப்பான், இம்பேக்ட் எண்டோலேட்டர், ஹெவி டியூட்டி தானிய தூள் மில், சுத்திகரிப்பு இயந்திரம், ஜல்லடை, நிரப்புதல் மற்றும் பேக்கேஜிங் இயந்திரங்கள். இந்த வணிகத்திற்கான தேவையான இடப்பரப்பு பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். தேவையான இடப்பரப்பு: இந்த தொழிலை தொடங்க உங்களுக்கு சுமார் 4000-5000 சதுர அடி பரப்பளவு தேவைப்படும். இதில் உங்கள் மூலப்பொருள் மற்றும் இறுதி தயாரிப்புக்காக சில பகுதிகள் இருக்க வேண்டும். மனித வளம்: எந்த ஒரு தொழிலையும் தொடங்குவதற்கு இந்த தொழிலை தொடங்க எத்தனை பணியாளர்கள் தேவைப்படுவார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ராகி மாவு மில் வணிகத்தில் உங்களுக்கு 12-15 பணியாளர்கள் தேவைப்படும். இதில் திறமையான மற்றும் திறமையற்ற தொழிலாளர்கள், மேற்பார்வையாளர் மற்றும் மேலாளர் ஆகியோர் அடங்குவார். மூலப்பொருள்: இந்த தொழிலை தொடங்க உங்களுக்கு ராகி தானியங்கள் மூலப்பொருளாக தேவைப்படும். இப்போது செயல்முறையை பார்ப்போம். செயல்முறை: முதலாவதாக ராகி தானியங்கள் அதிர்வுறும் ஃப்ரீ கிளீனருக்குள் அழிக்கப்படுகிறது. இதில் தூசு, குச்சி, கிளை போன்ற அனைத்து அசுத்தங்களும் அகற்றப்படுகின்றன. ஓரளவு சுத்தம் செய்யப்பட்ட ராகி டீஸ்டோனரில் அழிக்கப்படுகிறது. இது ராகியிலிருந்து கற்களை நீக்குகிறது மற்றும் அவை மேக்னெட்டிக் பிரிப்பான் வழியாக அனுப்பப்படுகின்றன. அங்கு மற்ற அனைத்து அசுத்தங்களும் அகற்றப்படுகின்றன. பின்னர் ராகி டிஸ்க் பிரிப்பான் வழியாக அனுப்பப்படுகிறது. அது வேறு தானியங்களை ராகியிலிருந்து பிரிக்கிறது. பின்னர் இந்த தானியங்கள் இம்பேக்ட் எண்டோலேட்டரில் அளிக்கப்படுகிறது. அங்கு அனைத்து பழுதடைந்த தானியங்கள், பூச்சி முட்டைகள் போன்றவை உடைக்கப்பட்டு இறுதி சுத்தம் செய்வதற்காக அது ஆஸ்பிரேட்டர் வழியாக அனுப்பப்படுகிறது. இது குறைபாடுள்ள தானியங்கள், இலைகள் போன்ற தற்போதைய அசுத்தங்களை நீக்குகிறது. பின்னர் இந்த தானியங்கள் லிஃப்ட் உதவியுடன் சிலோஸில் அளிக்கப்பட்டு பின்னர் ஒரே மாதிரியான தானியங்கள் பொடியாக்கி ஆலைக்கு அளிக்கப்படுகிறது. இந்த இயந்திரம் ராகியை முழுவதுமாக அரைக்கிறது. மேலும் நீங்கள் ராகி மாவு தயாரிப்பதற்கு ஒரு படி நெருங்கிவிட்டீர்கள். இப்போது உங்கள் ராகி கஞ்சியைப் போல இருக்கும். பின்னர் ராகியை ஜல்லடையில் கொடுக்கப்படுகிறது. அது ராகி மாவை மீதமுள்ள பெரிய நிலத்தடி பொருட்களிலிருந்து பிரிக்கிறது. பின்னர் ராகி மாவு வெவ்வேறு சுத்திகரிப்பு இயந்திரங்களில் கொடுக்கப்படுகிறது. இது களஞ்சியத்தை பிரிக்கிறது. இதற்கு பிறகு மாவு அரைத்தல், ஜல்லடை, சுத்திகரிப்பு மற்றும் கலத்தல் இயந்திரங்கள் மூலம் தேவையான தரம் கிடைக்கும் வரை அனுப்பப்படுகிறது. பின்னர் இந்த மாவு கடைசியாக ஜல்லடையில் ஊட்டப்படுகிறது. மாவு ஜல்லடை இயந்திரம் பின்னர் மாவை ஜல்லடை செய்கிறது. இப்போது நீங்கள் இதை நிரப்புதல் மற்றும் பேக்கேஜிங் இயந்திரங்கள் மூலம் பேக் செய்து சந்தையில் விற்கலாம். மின்சக்தி தேவை: அரை தானியங்கி ஆலையுடன் இந்த வணிகத்தை தொடங்க உங்களுக்கு 15-20 கிலோவாட் மின்சாரம் தேவைப்படும். முதலீடு மற்றும் லாபம்: ஒரு மணி நேரத்திற்கு 200 கிலோ உற்பத்தி திறனுடன் அரை தானியங்கி இயந்திர ஆலையுடன் இந்த தொழிலை தொடங்க மொத்த முதலீடு சுமார் 36-40 லட்சம் ஆகும். தினசரி 8 மணி நேரம் ஷிஃப்டுக்கான 100% உற்பத்தி திறன் மூலம் நீங்கள் தோராயமாக 10-12% மொத்த லாபம் வரம்பை பெறலாம். உரிமங்கள்: ஜிஎஸ்டி, உத்தியம், தொழிற்சாலை உரிமங்கள், FSSAI.
PMFME என்பது சுய உதவி இந்தியா பிரச்சாரத்தின் கீழ் மைக்ரோ உணவு துறையை மேம்படுத்தும் பிரதமரின் திட்டமாகும். இந்த திட்டத்தின் அம்சங்கள்: இது ஒரு அகில இந்திய மத்திய நிதியுதவி திட்டமாகும். இதன் கீழ் செலவுகள் இந்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இடையில் பகிர்ந்து கொள்ளப்படும். திட்டத்திற்கான காலம் 5 ஆண்டுகள், 2020-21 முதல் 2024-25 வரை. இது 2 லட்சம் மைக்ரோ உணவு பதப்படுத்தும் ஆலைகளுக்கு நேரடி உதவியை வழங்கும். மேலும் அவை நிதி, தொழில்நுட்பம், சந்தைப்படுத்துதல் மற்றும் பிராண்டிங் ஆதரவை பெறும். கூடுதலாக தனிப்பட்ட நிறுவனங்கள் 35% வரை கடன் இணைக்கப்பட்ட மானியங்களை பெறுகின்றன. இதில் அதிகபட்ச மானியம் ரூபாய் 10 லட்சம். இதில் பயனாளிகளின் பங்களிப்பு திட்ட செலவில் குறைந்தது 10% ஆகும். விவசாயிகளின் உற்பத்தியாளர்கள் அமைப்பு FPO, சுய உதவிக்குழு SHG மற்றும் உழவர் உற்பத்தியாளர் கூட்டுறவுகளுக்கு சந்தைப்படுத்துதல் போன்ற குழு ஆதரவு முதலீட்டையும் பெறுகிறது. பயிற்சி உதவி மற்றும் 35% கடன் மானியமும் வழங்கப்படுகிறது. கூட்டமைப்பில் உள்ள சுய உதவிக்குழுவிற்கு ஒரு உறுப்பினருக்கு ஆரம்ப முதலீடாக ₹40,000 கிடைக்கும். இந்த திட்டத்தின் கீழ் பொது செயலாக்க வசதி, ஆய்வகம், அடைக்காக்கும் மையம், கிடங்கு, குளிர்பதன கிடங்கு போன்றவை பொதுவான உள்கட்டமைப்புக்காக 35% கடன் இணைக்கப்பட்ட மானியத்தை பெறும். உணவு பதப்படுத்தும் தொழில் அமைச்சகத்தின் கீழ் PMFME திட்டம் மற்றும் ஆபரேஷன் கிரீன்ஸ் போன்ற பிற திட்டங்கள் பற்றிய விரிவான தகவல்களை அமைச்சகத்தின் இணையதளத்தில் www.mofpi.nic.in/PMFME காணலாம். PMFME திட்டம் மற்றும் செயல்பாடுகள் கிரீன்ஸ் பற்றிய தகவல்களை பெற நீங்கள் 0130-22-810-89 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். PMFME இணைப்பின் கீழ் நிஃப்டிம் இணையதளத்தில் உணவு பதப்படுத்தும் தொழில் குறித்த தொழில்துறை தகவல் மற்றும் வீடியோக்களை நீங்கள் காணலாம். Thank you.